to overcome inferiority complex part 1. அதாவது தாழ்வு மனப்பான்மையில இருந்து நம்ம வெளியே வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல தாழ்வு மனப்பான்மை அப்படினா என்னன்னா, நம்மளையே நம்மளுக்கு ஒரு விஷயம் வராது, இல்ல எனக்கு இது பண்ண முடியாது, என்னால அது சுத்தமா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மை. இதை நம்ம ஓவர்கம் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போல்டா இருக்கணும். எப்பவுமே நம்ம மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே தைரியமா இருப்போம். எந்த விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னாலுமே அதில் வந்து சக்ஸஸை நம்ம போய் ரீச் பண்ண முடியும், அதில் வந்து சாதிச்சு காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் கம்மி தான். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உன்னால் எதுவுமே முடியாதுப்பா, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீச்சர் வந்து என்ன பண்ணார், கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டார். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட அம்மா தான் வந்து அவரோட மோட்டிவேட் பண்ணி, இல்லைப்பா யூ கேன், என்னன்னாலும் பரவாயில்ல யூ கேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் வந்துட்டு நம்ம எல்லாரும் இந்த நாளில் நம்ம வந்து லைட் வெளிச்சில் உட்காந்துட்டுருக்க காரணமாக அவர் வந்துட்டு இன்றைக்கி மாறியிருக்காரு. ஸோ அன்றைக்கி அவர் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டதால தான் இந்த நிலைமையில் அவர் வந்துட்டு இருந்திருக்காரு, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்மளுமே வந்துட்டு மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்காமல் நம்ம தான், அவங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நம்ம இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணி வெளில வந்துடலாம். கண்டிப்பாக அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவ் பீப்புளோட சரௌண்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். திங்க் அபவுட் இட்.